அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து துன்பங்களை துரத்தும் இறைமனம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அது என்ன இறைமனம்? நம்ம வந்து எத்தனையோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நம்முடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதே வந்து மனம் சார்ந்தவை தான். எல்லாமே நம்ம மனசை வச்சு தான் நமக்கு எல்லா அனுபவங்களும் ஏற்படுது. மனசுக்குள்ளே தான் எல்லா அனுபவங்களும் ஏற்படுது. ஒரே சூழல் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு இன்பத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு சாதாரணமாக தெரியுது. இப்படி பல வகையாக இருக்குது. அப்போ எப்படி நம்ம மனசு எடுத்துக்குதோ அதுதான் நமக்கு பிரச்சனைக்குரியதாக மாறுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதை சரி பண்ணி ஆகணும், நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நம்ம எப்படி இதுலேருந்து விடுபடுறது அப்படிங்கிற போராட்டங்கிறது நமக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், நம்ம வந்து எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியாக இன்பகரமாக துக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து இன்ப நாட்டம் அப்படிங்கிறது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம். சரி, அதாவது ஆசை தான் துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஆசைங்கிறது இன்ப நாட்டங்கிறது ஒன்று தான். இப்போ நம்ம இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்ப நாட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளுமே போயிட்டுருக்கு. அதாவது இது கிடைச்சா மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இன்ப நாட்டம்தான், இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதும் இன்ப நாட்டம்தான். ரெண்டுமே இன்ப நாட்டம்தான். அப்போ இன்ப நாட்டம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? இன்ப நாட்டம் இல்லாத வாழவே முடியாது. இன்ப நாட்டம்தான் வாழ்க்கையினுடைய அடிப்படையாகவே இருந்துகிட்ருக்கு. அப்போ வந்து துன்பம் மட்டும் இன்ப நாட்டத்தை வச்சுக்கிட்டு வாழணும், துன்பம் இல்லாமலும் இருக்கணும் அப்படின்னா இது சாத்தியமா? இங்கே தான் நம்ம வந்து என்னென்னா, அகம்புறம்னு பிரித்து பார்க்கும்போது நம்முடைய இன்ப நாட்டத்தை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கான வேலை என்பது புறம் சார்ந்த விஷயம். புறம் சார்ந்தது அப்படின்னாவே நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவு சார்ந்து தான் நம்ம செயல்பட்டாகணும். நம்ம இன்ப நாட்டத்தை நம்ம வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு தேவையான ஒன்று தான். அது கண்டிப்பாக எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை வந்து அறிவுபூர்வமாக வெளியே நாம் செயல்பட்டோம்னா மட்டுமே போதும். இங்கே தான் நம்ம அகம்புறம்னு பிரித்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், புறம் என்பது அறிவு சார்ந்தது. அறிவை பேஸ் பண்ணி தான் புறத்தில் எல்லா வேலையுமே செஞ்சாகணும். ஓகேங்களா? அப்ப அகம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகம் என்பது இறைவனை சார்ந்தது. நாம இந்த முடிவுக்கு வந்துட்டாதான் அது கரெக்டான விஷயம். அகம் என்பது இறைவனை சார்ந்ததுங்கிற முடிவுக்கு வரணும். நம்ம அகத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இறைவனுடைய செயல்பாட்டில் குறிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே குறிக்குது. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதும் அகம் இறைவனை சார்ந்ததுங்கிறது ரெண்டு ஒன்று தான். அகம் தான் பிரம்மாஸ்மியாக இருக்குது. அகம் மனம் என்பது பிரம்மமாக இருக்குது. நம்ம அங்கே வந்து பிரம்மத்தில் வந்து குற்றம் காண வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு அங்கே நம்ம வந்து சரணாகதியோடையும், வெளியே நம்ம வந்து அறிவு சார்ந்தும் செயல்படுறது தான் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை. இப்போ வெளியில் வந்து அறிவுக்கு தான் முக்கியத்துவம். அதான் நம்ம அறிவினுடைய தேவைப்பாடு, அறிவினுடைய வேலை என்பதே புறம் சார்ந்தது தான். அகத்தை பொறுத்தவரையிலும் அங்கே நல்லது கெட்டதுன்னு பிரிக்க வேண்டியதில்லை, இது தேவையானது தேவையில்லைன்னு பிரிக்க வேண்டியதில்லை. அப்போ இன்ப நாட்டம் அப்படிங்கிறது வந்து புறம் சார்ந்து இருக்கிறதுல தப்பே கிடையாது. அகம் சார்ந்து இன்ப நாட்டம் இருக்கிறது தான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்குது.
அப்போ வந்து புறம் சார்ந்து நம்ம அறிவை வச்சு தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்கு தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மகிழ்ச்சியின் பின்னாடி அறிவு போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அறிவுக்கு பின்னாடி மகிழ்ச்சி வர்றது தான் கரெக்ட். அது நம்ம நம்முடைய இன்ப நாட்டம்ங்கிறது அறிவுபூர்வமானதாகவும் இருக்கணும். அந்த அறிவுக்கு பின்னாடி நம்ம இன்ப நாட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னம்னா அதனால் சிக்கலே கிடையாது. ஆனால் இன்ப நாட்டத்துக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா அது கண்டிப்பாக சிக்கல் உண்டானதாக தான் மாறிடும். சரி, இது ஓகே. அப்போ அகம் சார்ந்து நமக்கு எந்த வேலையும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம முடிச்சிட்டோம்னா, எப்போ வந்து அகம் தாமாக இயங்குதோ அதுதான் தாமாக இயங்கக்கூடிய இயக்கம் தான் நம்ம முக்தின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தாமாக இயங்கக்கூடிய இயக்கம் தான் இறைவனுடைய இயக்கமாக அங்கே இருந்துட்டுருக்கு. நம்ம அங்கே குறுக்கிடாமல் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம எப்போ குறுக்கிடாமல் அகத்தை சுதந்திரமாக விடுறோமோ அந்த மனம் தான் இறை மனம். அகம் சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனம் வந்து இறை மனம்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இறை மனத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துன்பமுமே தங்காது, எந்த உணர்வுமே தங்காது, எந்த எண்ணங்களும் நீடிக்கிறதும் இல்லை. அது சுதந்திரமாக இயங்கக்கூடிய இயக்கம்தான். அப்படி இறை மனமாக இயங்கக்கூடிய மனதில் வந்து துன்பங்கள் எல்லாமே கரைந்து போகக்கூடியது தான். அங்கே தேங்கி நிற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தையினுடைய மனம் வந்து இறை மனமாக தான் இருக்குது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவராக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ரொம்ப மோசமானவளாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய குற்றவாளியாக கூட இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து புனிதமாக தான் இருக்குது. அந்த கள்ளங்கபடமற்ற நிலையில் அது வந்து இறை மனமாக தான் அங்கே அகத்தளவில் அந்த குழந்தை இருக்குது. அப்போ வந்து குழந்தை மட்டும் இல்லை, அவங்க வளர்ந்து பெரியவங்களானால் கூட அது இறைமனம் தான். எப்போ வந்து அந்த இறைமனத்தினுடைய களங்கம் ஏற்படுதுன்னா, நம்ம எப்போ குறிக்கிறோமோ, எப்போ நம்ம வந்து நமக்கு அங்கே எதையோ ஒன்று சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குதுன்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ, அப்போ தான் அந்த இறைமனத்தில் வந்து நம்ம டிஸ்டர்ப், நம்முடைய தொந்தரவுங்கிறத நம்ம கொடுக்கறதுனால மட்டும்தான் அது துன்பகரமானதாக மாறுது. ஸோ நம்ம குறுக்கிடாத நம் அந்த இறைவனுடைய சுதந்திரத்தில் தலையிடாதப்ப அது பிரவாகமாக தான் இருக்கு. அப்போ வந்து அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் மட்டுமே போதும். அகமானது இறைமனமாக இருக்குது. இறைமனமாக இருக்கக்கூடிய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி. அங்கே அகம் பிரம்மாஸ்மின்னு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம வந்து எல்லா பிரச்சனையுமே எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். நீங்கள் வெளியில் என்ன தேவையோ செயல்படுங்க, அறிவுபூர்வமாக செயல்படுங்க. அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லை. இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். செயல்களை பொறுத்த வரையிலும் நமது அறிவை இணைச்சி தான் நம்ம செஞ்சாகணும் எல்லா வேலையுமே. செயல்கள்னாவே அது அறிவு சார்ந்தது தான். அந்த செயலினுடைய விளைவாக நம்ம மனசில் வரக்கூடிய விளைவுகள் தான் வந்து எல்லாமே. அகம் என்பதே ஒரு ஒரு விளைவு தான், ஒரு எதிர்விளைவு தான். அகத்தில் பொறுத்தவரையுமே எல்லாமே எதிர்விளைவு தான். அந்த விளைவை கொடுக்கறது இறைவன் தான். நமக்கு வந்து அகம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, இறைவனுடைய வேலையில் குறுக்கிடுறோம், நம்முடைய வேலையை இறைவன் ஒப்படைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. எல்லாம் பாருங்கள், இந்த மனசை இப்படி வச்சுக்கணும், நல்லா இருக்கணும், மனசில் எப்பயுமே ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அங்கே நம்ம குறுக்கிட்டு இருக்கிறோம். வெளி வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை எனக்கு கொடு, அதை எனக்கு கொடு, நம்ம என்ன பண்ணுறோம், இறைவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறோம். அங்கே வெளியே பொறுத்து நம்முடைய முயற்சியால், நம்முடைய அறிவால் நம்ம வந்து செயல்படுத்திக்க வேண்டியதுதான். அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதை வந்து நம்ம செய்ய வேண்டிய பகுதிக்காக தான் நமக்கு எல்லா எனர்ஜியும் இருக்குது, நம்ம ஐம்புலன்கள் இருக்குது, அறிவு இருக்குது. அதை வச்சு வெளியே நாம தான் செயல்படணும். நாம் ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இல்லை ஒரு வேலையில் வெற்றி அடையணும்னா அதுக்கான முயற்சி நாம் எடுக்கணும். அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம போராடிட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, தோல்வி தான் அடையும். ஸோ மனம் என்பது அகம் சார்ந்தது, அறிவு என்பது புறம் சார்ந்தது. அகத்தினுடைய அணுகுமுறை டோட்டலாக வேறு, புறத்தினுடைய அணுகுமுறை டோட்டலாக வேறு. எல்லாம் சொல்லுவாங்க உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸிம்பாங்க. இது புறத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டை உருவாக்குறது கஷ்டமாக இருந்திருக்கும், உருவாக்கியிருப்பாங்க. இடித்து தள்ளுறது ஈஸியாக இருக்கும், அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது கஷ்டமாங்க. இது அப்படியே நீங்கள் அகத்துக்கு கொண்டு போங்க, அப்படி உள்டாயிடும். அகத்தை பொறுத்தவரை உருவாக்குவது ஈஸி, அழிப்பது கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் ஒரு கல்லை போட்டாலும் அலை வரும், ஒரு சின்ன பூ போட்டாலும் அலை வரும், நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளுடைய கனத்துக்கு தகுந்த மாதிரி அலை உற்பத்தி ஆகும், இது உருவாக்கிடலாம். அந்த அலையை அழிக்க முடியுமா? அழிக்கிறது நம்ம கையில் இல்லை. நீங்கள் அழிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுதான் அங்கே வந்து அழிக்க முடியாத, நமக்கு தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு காரணமே நம்முடைய முயற்சி தான். நீங்கள் அந்த அலையை அழிக்கணும்னு கையை வச்சோ என்ன பண்ணாலுமே அந்த அலை அதிகமாக மாத்திர குறையாது. ஸோ அகத்தை பொறுத்தவரை உருவாக்குவது எளிது, எந்த எதிர்விளைவு எப்படி வேணாலும் உருவாக்கிடலாம். அந்த எதிர்விளைவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம அங்கே கை வச்சோம், எதிர்விளைவோடு போராடணும் அப்படின்னோம்னா அதை கண்டிப்பாக நம்மளால் போக்கவே முடியாது, அந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு முடிவு பண்ணுறோமோ அப்போ அது வந்து தாமாக மறையக்கூடிய ஒரு அலை தான் அது. அப்போ நம்மளை பொறுத்தவரை அகத்தின் அணுகுமுறை என்பது வேறு, புறத்தின் அணுகுமுறை என்பது வேறு. நம்ம அகத்தை பொறுத்தவரை நம்ம ஜீரோவாக இருந்தோம்னா புறத்தை பொறுத்தவரையும் ஹண்ட்ரடாக இருப்போம். எப்பயுமே புறத்தை பொறுத்தவரையும் ஹண்ட்ரடாக இருந்தால் தான் நம்ம செயல் வெற்றி அடையும். அகத்தை பொறுத்தவரை நம்ம ஜீரோவாக இருந்தோம்னா தான் அகம் வந்து இறைவனாக செயல்படுது, அது இறை மனமாக இருக்கும், இறை மனதில் எல்லாமே அது சால்வ் ஆகக்கூடியது தான். இந்த அணுகுமுறை தான் நம்ம வந்து பகவத்தை அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அணுகுமுறையில் வந்து பலரும் ஒரு நல்ல நிலை அடைந்து அடைஞ்சிருக்காங்க. நல்ல நிலை மீன்ஸ் விடுதலையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து நம்முடைய வேலை வந்து புறம் மட்டும்தான் முடிவு பண்ணிடுறோம், நமக்கு எல்லாமே புறம்தான், நம்ம என்ன வேணும்னாலும் புறத்தில் முயற்சி பண்ணால் தான் அது கிடைக்கும். அகம்னு ஒன்று நமக்கு அதை புறக்கணிச்சிட்டா போதும், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் நம்முடைய கண்டுபிடிப்பினுடைய கடைசி கண்டுபிடிப்பு, இதுதான் அகம்தான், அகத்தில் எந்த வேலையும் இல்லைங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இப்போ நமக்கு வந்து இந்த அணுகுமுறையே இவ்வளோதான். இந்த அணுகுமுறையில் வந்து நல்ல நிலையில் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தால் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருப்தியற்ற அனுபவத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து எந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கு, நம்ம வந்து புறத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் போது மனம் பாதிப்படையுது, நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டால் கூட அந்த பாதிப்புங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வி என்னென்னா, பாதிப்பு நீடிக்கிறது அப்படிங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அது வந்து அகம் சார்ந்தது தான். அது நீடித்தா என்ன நீடிக்கலனா என்ன, நம்மளை பொறுத்தவரை அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு முடிவு பண்ணும்போது அது நீடிக்குதுங்கிறதுனாலையோ இல்லை நீடிக்கலைன்னு நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது திருப்தியற்ற நிலை அப்படிங்கிறத கூட அது அகம் சார்ந்ததாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அறியாமலேயே அந்த அகத்து பக்கம் திரும்பிடுறாங்க. நம்முடைய வேலை புறமாக இருந்தால் கூட ஒரு சூழ்நிலையில் அதனுடைய எதிர்விளைவாக மனம் பாதிப்படையும் போது நம்மை அறியாமலே என்ன ஆயிடுறோம், நம்முடைய அகம் பக்கம் திரும்பி நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறோம். நமக்கு ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறோம். புறம் மட்டும்தான் நமக்கு நம்ம செயல்பட வேண்டிய இடம்னு சொன்னால் கூட நம்ம நம்மளை அறியாமலேயே அகம் வந்து முக்கியத்துவம் பெறுது. அதுதான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அகம் முக்கியத்துவம் பெறணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்? அகம் என்பது தான் ஆன்மீகம் என்பதே நம்முடைய அகம் தான். இப்போ நம்ம வந்து அகமாக புறமான ஒரு ஆர்டிக்கிள் பாருங்க, இந்த மேகசினில் ஜூன் மாத மேகசினில் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய வேலைகள் அனைத்தும் புறமாக இருந்தால் கூட அகமும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது? நமக்கு வந்து அகத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அகமே நம்ம வேணான்னு அகத்தை புறக்கணிக்க சொல்லிட்டு நம்ம ஏன் அகத்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்? என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தை இறைவனாக நம்ம ஏற்றுக்கணும். நம்ம எப்போ நம்ம அதை இறைவனாக ஏற்றுக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே குறை காண வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம முடிவு பண்ண விட்டி நம்ம அங்கே எதாவது குறை காணுவோமா? அகம் இறைவனுங்கிறப்ப நம்ம இறைவனாக முக்கியத்துவம் பெறணும். அப்படி முக்கியத்துவம் பெறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த குறையுமே அங்கே காண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம வந்து அகத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்ம அதுக்கு சுதந்திரம் வழங்குறோமோ, அதாவது அகத்தளவில் நம்ம எந்த அளவுக்கு சரணாகதி அடைகிறோமோ, அந்த அளவுக்கு அது இறைத்தன்மையை அது எய்யுது. இறைநிலையை நம்ம எந்த அளவுக்கு அகமானது
நம்ம இறைவன்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுதுங்க, அகம் பிரவாகமாக இயங்க ஆரம்பிக்குது. நம்முடைய போராட்டம்ங்கிறது இல்லாமல் போகுது, நம்ம அதை குற்றம் காணாமல் இருக்கும்போது அது பிரவாகமாக இயங்கும்போது அகம் நம் புறத்தையும் சீரமைப்பதற்கான ஒரு வல்லமையை கொடுக்கிறது. இறைமனமாக நமது மனம் இருக்கும்போது நம் புறமும் சீராகிறது, புறத்தில் செயல்பாடும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. நம்ம அகத்தளவில் நமது துன்பங்களும் துரத்தப்படுகிறது, அங்கே வந்து எதுவுமே நிற்கிறதே கிடையாது. அகத்தில் அது இறைவன் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு குறை நிறை இருந்தாலுமே அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே வந்து ஒரு தங்குதடையற்ற பிரவாகமாக அது மாறிடுது. நம்முடைய வேலைகள் எல்லாம் புறம் சார்ந்தது தான், ஆனால் அகம் முக்கியம்தான். எந்த வகையில் முக்கியம் அப்படின்னா இறைவனுங்கிற அளவில் அது முக்கியமாக இருக்குது. இந்த வகையில் பார்க்கும்போது நமது மனம் வந்து ஒரு ஆறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அங்கே வந்து எதுவுமே தங்கிறது கிடையாது. தண்ணி எடுத்துக்கிட்டினா கூட ஒரு தண்ணி தேங்கின தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு கெட்ட தண்ணியாக மாறுது. ஓடக்கூடிய தண்ணி வந்து புனித தண்ணி, புனித நீராக மாறுது. புனித ஆறு வந்து புனித நீர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தை பொறுத்தவரை அது இறைவன் அகம் பிரம்மாஸ்மி என்று எடுத்துக்கொள்ளும் போது அது பிரவாகமாக இயங்க ஆரம்பிக்குது, அது புனிதத்துவத்தை பெறுதங்க. இன்னும் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னாங்க, பல சூழ்நிலைகளில் வந்து பல பேர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க ஏதோ ஒரு வகையில், இப்போ யார் வந்து எல்லாருமே சரியானது தான் பண்ணுறாங்களா, தவறான செயல்கள் எத்தனையோ செய்கிறாங்க, ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு வருது, தன்னை ஒரு குற்றவாளியாகவே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. குற்ற உணர்வோடு குற்றவாளியாக துன்பத்திலேயும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறவங்க வந்து எப்போ இந்த புரிதல் கிடைக்குதோ, எப்போ வந்து இறைமனம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த கணமே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குற்ற உணர்வு துக்கம் கவலை எல்லாமே துரத்தப்படுது. எல்லாமே ஒரு ஆறு மாதிரி கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ஒரு புனிதமான ஒரு நிலைங்கிறது. அதுதான் இதுதான் மன தூய்மைங்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நமக்கு எந்த வேலையிலும் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ வந்து அது சுதந்திரமாக இயங்க ஆரம்பிக்குதோ, அப்போ தான் அது புனிதத்துவத்தையும் பெறுது, ஒரு முழுமையையும் அடையுது. ஸோ நம்ம வந்து மனதை, மனம் எப்பவுமே இறை மனமாக தான் செயல்பட்டுருக்கு. நம்ம குறுக்கிடுவதால் மட்டும்தான் அது இறை மனதிலிருந்து விடுபட்டு துன்பகரமான ஒரு அகமாக மாறுது. ஸோ நம்ம குறுக்கிடாத முழு சுதந்திரம் அளிக்கப்பட்ட மனம் இறை மனம்தான், அங்கே எந்த துன்பமுமே நீடிக்கிறதே கிடையாது. துன்பம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நாசம் ஆகுதுன்னு சொல்லலாம். நம் துன்பத்தை நாசமாக்குவதே நம்முடைய இறை மனம்தான். ஸோ இன்னும் இன்னும் சொல்லணும்னா, என்னுடைய அனுபவத்தில் இப்போ ஒரு 3 மாதத்திற்கு முன்பு என்னுடைய நண்பர், என்னோடு 30 ஆண்டுகள் பயணித்தவர் திடீர்னு இறந்துட்டார். அது வந்து எனக்கு வந்து ஒரு தாங்க முடியாத துயரத்தையும் துன்பத்தையும் வழங்குச்சு. தாங்கவே முடியல அந்தளவு வேதனை. ஏன்னா 30 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்காமல் இருக்க மாட்டேன். அவரும் நானும் கிட்டத்தட்ட காலையில் வீட்டிலேருந்து கிளம்பினோம்னா திரும்ப வீடு திரும்புகிறவர்களும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வந்து தொழிலாகட்டும் எங்களுடைய உறவு முறையாகட்டும், அதாவது என்னென்னா நாங்கள் வந்து 30 ஆண்டுகளாக தொழில் முறையில் பார்ட்னராக இருந்தவங்க, பிறகு உறவு முறையில் வந்து சம்பந்தியாக மாறுற அளவுக்கு நாங்கள் பழகி அந்தளவு நெருக்கமாக இருந்தவங்க, இழப்பு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமானதாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கஷ்டம் கூட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இதிலிருந்து விடுபட்டு கூட வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு அதுவும் கடந்து போகிற அளவுக்கு வரக்கூடிய ஒரு அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த இறைமனம்தான். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பகரமானதாக இருந்தாலும் சரி, இந்த புரிதல் இந்த இறைமனம்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இறைவன் தாங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது இது நமக்கு உதவிகரமானதாக, நமக்கு எல்லா வகையிலையுமே இந்த வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மனமாக அது மாறிடுது. இதை வந்து அனுபவபூர்வமாக பார்க்கும்போது தான் இது
இது இந்த உலகத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விஷயங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த ஒரு புரிதல் நம்ம இந்த உலகம் முழுவதும் மனிதகுலம் முழுவதும் போய் சேரணும். இந்த ஒரு புரிதல் வந்துட்டால் ஒரு கள்ளங்கபடமற்ற அகம், ஒரு பிரவாகமான அகம், இது வந்து இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த அகம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவிகரமானதாகவும் ஒரு ஒரு முழுமையான வாழ்வுக்கு ஒரு பேர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும். நம்ம பல பேர் கேட்குறாங்க, இன்னும் டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வெளியே வேலை, நம்ம வந்து உள்ள வேலை இல்லைன்னா வெளியே தான் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சரி வெளியே வேலை செய்கிறோம், இப்போ வெளியே வேலை இல்லாதப்ப நான் உள்ளே என்ன சார் பண்ணிட்டோம், ஏதோ உள்ளே நான் எப்படி தான் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அகத்தை பொறுத்தவரை நம்ம வெளியில் வேலை தான் வேலையை பார்க்குறோம், வேலை இல்லாத நேரம்னு ஒன்று இருக்கும், ஆனால் வாழாத நேரம்னு எதா இருக்கா? நம்ம வாழாத நேரமே கிடையாது, நம்ம பிறந்ததிலிருந்து நம்முடைய இறுதி வரை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், ஆனால் வேலை செய்யாத நேரம்னு இருக்குது. அகம் என்பது வாழக்கூடிய ஒரு பகுதி, புறம் என்பது செயல்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அகத்தை பொறுத்தவரை பிரவாகமாக இருக்கிறது தான் ஒரு முழுமையான வாழ்வை நமக்கு கொடுக்கும், புறத்தை பொறுத்தவரை அறிவுபூர்வமான செயல்பாடு தான் நமக்கு உயர்வை கொடுக்கும். இந்த இரண்டும் உங்களுக்கு வந்து சமன்படணும் அப்படின்னா உள்ள ஜீரோவாக நம்ம இருக்கணும், வெளியே நம்ம 100ஆக இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்முடைய ஞான முகாம் வந்து நாளையிலேருந்து தொடங்குது, இது இன்னும் எளிமையாக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கிறோம். ஐயாவுடைய உரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி முழு மனம் உணர் மனம்னு ஒரு டாப்பிக்கில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எப்போ அது முழு மனமாக இருக்கும் அப்படின்னா எப்போ அங்கே போராட்டம்லையோ அப்போ தான் அது முழு மனமாக இருக்கும். அப்போ வந்து முழு மனதிட்டம் வந்து முழு மனம் என்பதும் இறைவன் என்பதும் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து த டோட்டல் மைண்டுங்கிற கான்செப்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த புரிதல் மிக முக்கியமான புரிதல். இந்த இறைமனம் என்பது எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு பிரவாகமாக பிரவகிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இறைமனம். இதை நம்ம அனைவருமே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கடந்து நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இது சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம ரொம்ப பெரிய லாங் கேப் அப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு என்னென்னா என்னுடைய பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய தீர்வாக அமைஞ்சுதுங்கிறத நான் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கணும், இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பேசணுங்கிறதுக்காக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அதனால் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள், தயக்கமில்லாமல் கேளுங்கள், நம்ம பதிலளிக்கலாம். கேள்வி கேட்க விரும்புகிறவங்க நீங்கள் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். கந்திநாத் சார். சார் அன்மியூட் அன்மியூட் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த அன்மியூட் ஆப்ஷன் பேசுறது கேட்கல. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நான் 2019லயே ஞான புரிதல் முகாமில் கலந்துக்கினேன். என் பேர் காந்திநாத். எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையா? கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே ஓகே காந்திநாத். ஓகே ஓகே 2019ல ஐயாவுடைய ஞான புரிதல் முகாமில் கலந்துக்கிட்டேன். சரி. இந்த இது வந்து 5 வருஷமா எனக்கு அந்த முதல்ல எல்லாம் அகத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, புறத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு இது பண்ணேன். நான் அனலைஸ் பண்ணதுல இன்னைக்கு நீங்க கண் அந்த அகத்துல வந்து மைண்ட்ல ஜீரோ பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு இன்னைக்கு தான் இன்னைக்கு அந்த பதில் தான், இதுதான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்துல நான் பிராக்டிக்கல் லைஃப்ல அகத்துலயும் புறத்துலயும் என்ன நடக்குதுன்றதை அனலைஸ் பண்ணதுல இன்னைக்கு சொன்னதுல அந்த அகத்துல தான் இறைமனமா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும், புறத்துல 100ஆ இருக்கணும் அப்படின்னீங்க. இன்னொன்னு என்னன்னா, புறத்துக்கு கூட புறத்துல வேலை செஞ்சா நமக்கு என்ன தேவைப்படுது? சக்தி வேணும் இல்ல, அந்த சக்தி அகத்துக்குள்ள இருந்து தானே எடுக்கணும். அதுவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்க ஓகேங்க. இன்னைக்கு இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது அந்த இறைமனம்ன்றத ரெண்டுமே அனலைஸ் பண்ணி புறத்துல எது எது நடந்தாலும் அந்த இன்ப துன்பம் வந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அகத்துக்குள்ள போகும்போது ஜீரோ போகும்போது எனக்கு அந்த அந்த சாந்தமான மனசு
ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுது, மனசு செட்டில் ஆயிடுது. அடுத்து புறத்துக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான உந்துதல் சக்தி கிடைக்குது. ரொம்ப கண்டிப்பாங்க. அருமையான பிளாட்ஃபார்ம்ங்கய்யா, ரொம்ப அருமையா இருக்கு. ஓகேங்க, ஓகேங்க, சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றி. ஓப்போ நீங்க சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம்மா. நான் திருநெல்வேலியில இருந்து செல்வின்னு பேசுறேன். எனக்கு என்ன டவுட்னா, எங்க வீட்டுக்காரங்க வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்ட் பர்சனா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த புரிதல் எப்படி வேலை செஞ்சது அப்படின்னா, அவங்க கிட்ட வேற எதுவுமே, அதாவது சண்டை போடுறது வைக்கிறது எதுவுமே செய்யாம, சரி அவங்க குடிச்சிட்டு இருக்கட்டும், குடிச்சாலுமே உடனே சண்டை போட மாட்டேன், அப்படியே அமைதியாவே இருந்துட்டேன். இப்ப அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது மனசுக்குள்ள நிறைய பயங்கள் எல்லாமே வந்துச்சு. எல்லாம் வரும்போது அப்ப என்ன, எனக்கு உள்ள மனசு இருந்தா, சரி கடவுள் தான், இது கடவுள் தான், கடவுள் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்தட்டும், எதுனாலும் ஆகட்டும், எதுனாலும் அதை ஏத்துக்கிடுற மனசு வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை வெளியில சொல்லணுமா? ஏன்னா புறத்துல நம்ம சொல்லணும், ஆனா சொல்றதுக்கு பயமாவும் இருக்கு. அந்த சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம பேசுறத பேசணும், எனக்கு மனசுல போராட்டம் எல்லாம் இருக்கு, ஆனா எப்படி பேசுறது அப்படிங்கறது எனக்கு புரியாம இருந்துச்சு. அதனால இப்ப வந்து சாஃப்டா மட்டும்தான் என்னால சொல்ல முடியுது, சவுண்டாவோ எதுவுமே சொல்ல முடியல. மிந்தி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம மனசு இருக்கு, எப்படி இருந்தாலும் மனசு சரியாதான் செயல்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏத்துக்கிட முடியுது. ஓகேங்கம்மா, இது எப்படி, இது நான் செய்யறது சரிதானா? சரிதாம்மா. நீங்கள் என்னென்னா, நீங்கள் அவர்கிட்ட சாஃப்டாக எடுத்து சொல்லணும் போல் அவர் சரி பண்ணணும், ரெக்கவர் ஆகி வரணும். அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டு நம்ம இது ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நீங்கள் சாஃப்டாக அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது ஆமாம், மட்டும்தான் செய்ய முடியும். ஆமாம், ஆமாம், சொல்லுங்கள். இது வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கணும். நாம் வந்து இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும், இதை வந்து தவிர்த்திடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டாருனா நம்ம வந்து அது எப்படி விடுபடணுங்கிறத நம்ம பாருங்கள். தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவது எவ்வாறு அப்படின்ட்டு நம்ம ஐயாவுடைய நூல் ஒன்று இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை, அதுக்கு சுதந்திரம், அகத்தளவில் சுதந்திரம் கொடுத்துட்டு புறத்தளவில் செயலுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் அந்த புக்கெல்லாம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க மனதளவுல தயாரா இல்ல, இல்ல நான் மட்டும் தயாரா இருந்து. இல்லை இல்லை, அவர் தான் முடிவு எடுக்கணும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் அவர் முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்டாக அவர்கிட்ட நம்ம வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம், அதை பண்ணுங்கள். சரிங்க, ரொம்ப ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க் யூ. மோகன் சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், என்னோட பேர் மோகன் பிரசாந்த். என்னோட சந்தேகம் என்னன்னா, எனக்கு தெளிவாகவே இந்த அகம் புறம் அந்த விஷயங்கள்லாம் நான் ரீசன்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்லாவே இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்ப அதாவது நமக்கு வந்து ஒரு சம்பவம், நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில கொண்டு போய் பண்ணும்போது, இப்ப நம்மளுக்கு வந்து நார்மலா நம்மளால பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம தெளிவா ஓகே நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பார்த்து நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்றோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்ப திடீர்னு என்னோட பையன் வந்துட்டு ஒரு விழுந்துட்டான், ஒரு அடிபட்டுருச்சு, இல்ல என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆகும்போது நமக்கு அந்த நேரத்துல வந்துட்டு வாட் நெக்ஸ்ட், நம்ம என்ன பண்ணணும்? முன்ன வந்துட்டு நான் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருப்பேன், இப்பயும் சஃபர் ஆனாலும் சரி ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில என்ன பண்ண முடியுங்கிற பண்ண வேண்டிய வேலைகளை பண்றேன். ஆனா அந்த நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் முன்ன அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும், இப்ப அதெல்லாம் கடந்துட்டு செயல் ஓரியன்டா நம்ம என்ன அந்த நேரத்துல பண்ணணுமோ அதை பண்றோம். இருந்தாலும் நமக்கு ஒரு அவநம்பிக்கையான ஒரு எண்ணங்கள் வர்றது. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க, உங்களோட நண்பர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல நம்மளை வந்து அது ரொம்ப பாதிக்கும் போது, நம்மளோட அன்புக்குரியவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்தும் போது, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பண்றோம். அதே சமயத்துல கொஞ்சம் நம்மளோட நம்பிக்கை, இப்ப சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம பண்ற செயல்கள் ஒரு நல்ல விளைவையும் கொடுக்கலாம், நல்ல விளைவை கொடுக்காம இருக்கலாம். பட் நம்ம வந்துட்டு அந்த நேரத்துல ரொம்ப அவநம்பிக்கை இருக்க தேவையில்லை, பட் நம்பிக்கையை நம்ம விஷயத்தை அணுகணும். ஆனா அந்த அவநம்பிக்கையும் சேர்ந்து வந்துருது.
ஸோ எப்படி என்னால் வந்து ஒரு அந்த இது எப்போ நடக்குதுன்னா, நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்மளையே ஆடுறத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும் நம்ம வந்து ஆடுற மாதிரி இருக்கு. மற்றபடியான நேரங்களில் ஒரு நார்மல் டிரைவ்ல நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக நடந்தால் கூட ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவெல்லாம் வந்தாச்சு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது அவநம்பிக்கை வரும்போது நம்முடைய செயல்பாடு வந்து ஒரு முழுமையாக செய்ய முடியாது. இதனுடைய விளைவு என்ன ஆகுமோ அப்படிங்கிறது ஏற்படும். இது வந்து இதை நீங்கள் அவநம்பிக்கைன்னு சொன்னாலும் சரிதான், இன்னொரு இடங்களில் ஒரு பயம்னு கூட சொல்லலாம் இல்லையா. கரெக்ட் கரெக்ட். இதனுடைய வார்த்தை தான், பயத்தை தான் நீங்கள் அவநம்பிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது சரியாகுமோ ஆகாதா இப்படி ஆயிடுச்சேன்னு பயம் வருது. நாம் வந்து என்னென்னா, இந்த பயம் வந்தால் தான் அடுத்து என்ன எச்சரிக்கையாக இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையான செயல்பாடு செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் பயமே கூட. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன தேவை எப்படி பண்ணணும் ஒரு முடிவெடுத்து கரெக்டாக செய்யணும். விளைவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விளைவை தான் நம்ம வந்து டோட்டல் மைண்டை விட்டுறணும். டோட்டல் மைண்டை, இந்த பயம்ங்கிறதே என்னென்னா, நீ உங்களுடைய கற்பனை தானே அது. அதாவது பயம்னா என்ன, சந்தேகம். அது நல்ல விதமாகவும் விளைவு வரலாம், மோசமாகவும் வரலாங்கிறதனுடைய சந்தேகம்தான் பயமாக வெளிப்படும். நல்ல விதமாக வந்தால் ஹாப்பி, அது வந்து ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவோம். இல்லை மோசமாக போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு அந்த தாட் வரும்போது நம்ம பயத்தோடு செயல்படுவோம். அதுதான் வந்து நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய டவுட், டவுட்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். அதை வந்து நீங்கள் நம்ம செய்கிற செயல் வந்து நீங்கள் டவுட்ஃபுல்லாகவும் ஒரு குழப்பத்தோடையும் செயல்படும் போது செயல் ஒரு முழுமை இருக்காது. சூழல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டோட்டல் மைண்டை விட்டுருங்க. விளைவை சுமக்காமல் நம்ம செயலை செய்யும்போது அந்த செயல் ரொம்ப நல்லா வந்துடும். நீங்கள் டோட்டல் ஓகே. செய்ய வேண்டியதை மட்டும் நேர்த்தியாக பண்ணணும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது அதில் எந்த அளவுக்கு முழுமையாகவும் நேர்த்தியாகவும் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கன்னா விளைவு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். விளைவு இப்படி தான் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு விளைவு என்ன ஆகிடுமோ தெரியலன்னு பயந்துகிட்டே பண்ணும்போது செயலில் நம்ம வந்து அந்த நேர்த்தியும் வராது, ஒரு கோட்டை விட்டுருவோம். ஸோ விளைவை இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க, டோட்டல் மைண்ட்டை விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் செயலில் முழுமையாக செயல்படுங்க, கண்டிப்பாக அது சரியான விளைவுங்கிறது இருக்கும். இதுல எப்படி சார், இப்ப நீங்க சொல்றது வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு அந்த விஷயத்த பண்ணணுங்கிறீங்களா? அந்த ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல கூட நம்மளோட நம்பிக்கையை அதுல வச்சு நம்ம பண்ணணுங்கிறீங்களா அந்த புறச் செயல்களை? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு நான் இதுல நான் கொஞ்சம் ஆட் பண்றேன் சார். முன்ன வந்து நான் அதிகமா சாமி கும்பிடுவேன் போயிட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் சார். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பகவத்யாவோடது இப்ப உங்களோட நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப பெருசா என்னால வந்து இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் என்னால உண்மையை சொல்ல போனா என்னோட ஒய்ஃபோட மத்தவங்களோட போறனே தவிர நான் எதுவும் கேட்க முடியறது இல்லை. எனக்கு கேட்கவே தோன்றது இல்லை சாமி கிட்ட. இப்ப சிலவங்க சொல்லுவாங்க திருஷ்டி சுத்தி போடுங்க அதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த நம்பிக்கை கெடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் கூட நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஒருவேளை நம்ம நல்லா நிறைய வேண்டணுமோ ஒருவேளை அப்பதான் நம்மளுக்கு ஐயோ நமக்கு நம்ம பண்றது தப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது எப்படின்னா சார், அந்த நீ சொல்ற மாதிரி நம்மளை உழுக்குற சம்பவங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் இன்னுமே வந்து எவ்வளவு நம்பிக்கையா நம்ம வந்து அந்த விஷயத்த அணுகணும், நம்ம கொஞ்சம் அவநம்பிக்கையா அணுகிறோமோ அப்படின்ற ஒரு இதுதான் சார். இந்த அவநம்பிக்கை நீங்க கொண்டு வந்தீங்களா தன்னால வந்துச்சா? அவநம்பிக்கைனா சார், இப்போ ஒரு விஷயம் ஆயிருச்சு, அந்த விஷயம் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தாலும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், வாட் நெக்ஸ்ட் தான் நம்மளோட இதாக இருக்கணும். ஸோ அந்த வாட் நெக்ஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை அந்த நீங்க சொல்ற மாதிரி அவட விளைவு வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு ஃபேவரா வரலாம், நமக்கு ஃபேவரா வந்தா நம்ம சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு ஃபேவர் இல்லைன்னா இது பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த செயலை பண்ணும்போது ஒருவேளை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த செயலை வந்துட்டு, இப்போ ஏன்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நம்ம ஹாப்பியா பண்றது இல்லை, டல்லா இருந்தா கூட இல்ல நம்ம சந்தோஷமா இல்லைன்னா கூட நம்ம அந்த செயலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில இடையில அந்த எண்ணங்கள் வருது எல்லாம் கரெக்டா ஆயிரும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே அந்த கேள்விகள் அதிகமா வரும்போது அதை நானும் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டே தான் இருக்கேன். சரி போ நீ வந்தா வந்துட்டு போ, நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போடுறோம். பட் இருந்தாலும் எப்படி அதை வந்து அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு எப்படி இது பண்றது அப்படிங்கறது கொஞ்சம் அதாவது அது மாதிரி கேட்கலாம். அவநம்பிக்கை வந்து ஒரு தாட், அது வந்து குறுக்கில் குறுக்கில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆ என்ன பண்ணுறது, அது அப்படி தான் வரும். நாம் ஆனால் ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். என்ன முடிவுனா, நம்ம செயலை மட்டும் கவனிக்கலாம், விளைவு சரியாகத்தான் வரும். அதை நம்ம வந்து விளைவை வந்து நம்ம டோட்டல் மீட்டர் விட்டுடலாம் அப்படிங்கிற நீங்கள் வந்து அங்கே ஒப்படைக்கணும். நீங்கள் அதில் வந்து விளைவில் சரணாகதி ஆகிட்டு செயல் பக்கத்தை மட்டும் நம்ம கவனங்கிறது ஒன்று தான் இருக்குது. அந்த ஆ கவனம் எங்கே வைக்கிறேங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அந்த கவனம் வந்து செயல் பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மீதி வரக்கூடிய அவநம்பிக்கையெல்லாம் தாட்டாக எடுத்துங்க. நம்ம வந்து விளைவு இப்படி இருந்தாலும் ஓகே தான், அது இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டோம், நம்ம செயலில் கவனிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சரை சுமக்காமல் நம்ம அந்த வேலையை செய்வோம். நீங்கள் ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு 50 கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு ஒரு நுணுக்கமான வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த நுணுக்கமான வேலை சக்ஸஸாக இருக்குமா, இல்லை 50 கிலோ வெயிட்டை இறக்கி வச்சுட்டு
நம்ம அந்த வேலையில மட்டும் கவனமா நுணுக்கமான வேலை செய்யற மாதிரி எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பா அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோமோ அந்த செயல்ல தான் நம்ம வந்து கவனத்தை குவிக்கும் போது அது அப்படி இப்போ கண்டிப்பா. நீங்க ஃபியூச்சரை டோட்டலா டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. ஃபியூச்சரை விட்டுட்டீங்கன்னாவே இந்த பயம்ங்கிறது போயிடும். நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால தான் அந்த பயம் வந்துட்டே இருக்கு. இது விளைவு தவறாயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு ஃபியூச்சரையும் நம்ம ஃபியூச்சரை நம்ம நம்முடைய இமேஜினேஷன் தானே அது, அது கன்ஃபார்ம்டு கிடையாது. கரெக்ட் கரெக்ட் சார். நம்ம கன்ஃபார்ம்டா நம்ம யாரும் செய்யவே மாட்டோமே, யாருக்குமே நம்பிக்கையே வராது. கன்ஃபார்ம்டா ஃபெயிலும் தெரிஞ்சால் யாருமே செய்ய மாட்டோம். பட் ஆசுலேஷன்ல இருக்கும், அதுவா இதுவான ஆசுலேஷன் இருக்கும். அது வந்து நம்முடைய இமேஜினேஷன், இமேஜினேஷனே பண்ணாமல் அது இமேஜினேஷன் வந்தால் தாட்டா எடுத்துக்கங்க. நம்ம டோட்டல் மைண்டை விட்டுட்டு செயலத்தை செயலை கவனிக்கும் போது செயல் ஒரு முழுமையான செயலாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஓகே, மொத்தத்தில் வந்து நம்ம விளைவை வந்துட்டு டோட்டல் மைண்ட் அது நம்ம கையில் கிடையாதுங்கிறத ஆமாம் உணர்ந்துட்டு நம்ம என்ன செயல் பண்ணணுமோ அதில் நம்ம வந்து அதில் வந்து நம்ம முழுமையாக வந்து செயல்பட வேண்டியதாக நம்மளோட கையில் இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அது விளைவை எதிர்பார்த்து தான் எல்லாமே செய்கிறோம், நல்லபடியாக நடக்குங்கிறதுக்காக தான் எல்லா முயற்சியுமே எடுக்கிறோம். ஆனால் கரெக்டு, அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சுமக்க வேண்டிய அவசியம் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு 50 படி இறங்கி கீழே போக வேண்டியது இருக்குன்னு வச்சிங்களேன், கைப்பிடி சவுரி இல்லாத பகுதி. நாம் வந்து இறங்கி கைப்பிடி சவுரி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, 50 படி இறங்கி நாம் கீழே இறங்கி ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 படி தான் இறங்கியிருக்கிறோம், படுத்து 3வது படியில் கீழே காலை வைக்கிறதுக்கு தான் சரியான நம்ம கவனம் 3வது படியில் தான் இருக்குமே தவிர, நம்ம கீழே 50வது படியில் போய் சேர வேண்டிய இடத்தையே நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 3வது படியில் வந்து தடுமாற ஆரம்பிச்சிருவோம். நம்ம கவனம் 3வது படியில் இருக்கணும், 3வது படிக்கு அப்புறம் 4வது படி வரணும். இப்பவே நம்ம 50வது படியை கவனிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கரெக்ட் சார். நம்ம நம்ம விளைவு ரொம்ப, நீங்கள் வந்து விளைவை சுமந்துக்கிட்டு என்ன ஆகுமோ நம்ம அப்படி நம்ம இமேஜினேஷனில் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பயத்தை தான் கொடுக்கும். நம்ம என்ன அது அது எப்படி இருந்தாலும் ஓகே, இப்போ நம்ம வைக்க வேண்டிய கால் வைக்க வேண்டிய படி எங்கிற மாதிரி கவனத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக 50வது படி வரையும் சேஃப்டியாக நீங்கள் போய் சேருவீங்க. ஸோ அதனால புரியுது சார். இல்ல சார், தெரியல. எனக்கு அதான் சார், இந்த எனக்கு இந்த ஒரு புரிதல், இது எல்லாமே ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி காலில் பேசும்போது இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டா வந்து என்னங்கிறது தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இதை பத்தி நான் என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எளிமையாயிருச்சுங்கிறத என்னால விளக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் தான். எல்லாமே சரியாயிருச்சு. நானும் உண்மையை சொல்ல போனா கடந்த 3 வருஷமா நான் எதை பத்தியும் அந்த மாதிரி கவலை எதுவுமே இல்லை, கரெக்டா இருந்தேன். எனக்கு எப்ப இது ஏற்பட்டுச்சுன்னா இப்ப சமீபத்துல நம்மள இப்ப என் மயனுக்கு ஒண்ணு ஆகும்போது இத்தனை நாள் வரைக்கும் என்னால தாங்க முடியாதெல்லாம் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. இப்ப என்னடா அது, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஐட்டமே, என்னடா அது அப்படின்னு அந்த ஒரு ஸ்பார்க் பாயிண்ட் நம்மளை டச் பண்ணும்போது நம்ம திரும்ப ஒரு சேக் ஆயிட்டோம் சார். அது 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 பண்றோம், இருந்தாலும் அந்த நம்பிக்கை எப்படி இது பண்றது அதனாலதான் சார் கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியுதுக்கா, தெளிவாவே எனக்கு புரியுதுங்க சார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தருக்கு வேலை செய்யும்போது செஞ்சிருவோம். ஆ கரெக்ட் சார், பயனுக்குங்கும் போது விளைவில் வந்து பயம் வந்துடும். அது நீங்க சொல்றது மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் போது நம்மள அறியாம அந்த இம்பார்ட்டன்ஸ், இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு இல்ல ஈவன் எங்க அப்பா அம்மாங்கிறத தாண்டி இப்ப பையனுக்கு வரும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த கூடுதல சார், அந்த வெயிட்டேஜ் கூட கூட அந்த வெயிட்டேஜ் நம்ம வந்து ஒரு ஆட்டி பாக்குது சார். நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஓகே, நம்ம ஒருவேளை நம்ம இதா ஷேக் ஆகும் கரெக்ட் தான். பட் ஆனா நான் உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். அது அவ்வளோ ஒரு ஒரு தெளிவா ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். அது நான் சொல்லிக்கிறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. ஓகே சார். ரஞ்சினி மேம் சொல்லுங்க. வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம் எப்படி மேம். இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சென்னையில இருந்து ஆ எனக்கு புரியுதுன்னா அகத்துல வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அகத்துல வந்து 0வா இருந்தா புறத்துல வந்து 100ஆ இருக்கலாம் அப்படின்றது புரியுது. ஆனா அகத்துல 0வா இருக்க முடியல. அந்த உணர்மனம் அந்த இது உணர்றோம், அந்த உணரும் போது எனக்கு அந்த பிராக்டிஸ் அந்த தியானம் அதெல்லாம் பண்ணும் போது வந்து ஒரு அமைதியான இது இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் மாறும்போது அந்த உணர்மனம்க்கு வந்து அந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும் போது நானே அந்த உணர்வா மாறிடுற மாதிரி இருக்கு. இப்ப ஒரு பய உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பய உணர்வு வந்து அது போகுது இருக்குது, அது போகுதுன்றது அப்சர்வ் பண்ணும் போது தெரியுது.
அது அப்படியே இருக்கிறது கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல வெளிப்படுது, அதுக்கப்புறம் போயிடுது அப்படின்றது தெரியுது. ஆனா அந்த பய உணர்வு ஏற்படும் போது அது லாஸ்ட் ஆயிடுது, அந்த இது ஞானம். அது அதுக்கு என்ன நம்ம வந்து ஜீரோவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா ஜீரோவா இருக்க முடியாதுமா? ஆக்சுவலாக முயற்சிக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜீரோவா இருக்கிறது. நம்ம ஜீரோவா இருக்கணும், ஆனா அது முடியலன்னு சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்க முடியலன்னு நீங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு வர்றது தான் ஜீரோ. அதாவது நம்ம வந்து அகத்தளவுல தோல்வி அடைஞ்சிடறது தான் இது. தோல்விக்கு வந்து முயற்சிங்கிறது தடையா இருக்குது. முயற்சி அணு அளவும் இல்லாமல் இருந்தால் தான் அது தோல்வி. இன்னொன்று, நமக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு பயமாக இருக்கும்போது அது வந்து விடுபட முடியல அப்படின்னீங்க. அதுதான் உண்மையும் அதுதான். நம்ம பயமாக இருக்கும்போது நம்ம வேற, பயம் வேற இல்லை. அந்த பயங்கிறது தான் நாமளாக, நம்ம ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்று தான், பயம்தான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பயம் இருக்கிறது தான் இருக்குது. இல்லை பயத்துலேருந்து விடுபட்டால் தான் ஜீரோவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பயமா பயமா இருக்குது, அவ்வளவுதான். பயம் இருக்குது, ஓகே, அது அப்படிதான் இருக்கும். எப்ப நம்ம அங்க முரண்படலையோ அப்பதான் வந்து நம்ம அந்த பயம்ங்கிறது வந்து மாறும். அது அது தன்னால மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாமே வந்து நிழல் தான் அங்க, ரிஃப்ளெக்ஷன் தான். ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. நீ அது பயமா இருந்தா பயம் இருக்கிறது அப்படிதான் இருக்கும். இந்த சூழ்நிலை யாருக்கா இருந்தாலும் பயம் வரும்னு முடிவெடுத்துக்குங்க. ஒரு பயம் வருது, ஒரு கவலை வருதுன்னா இது எனக்கு இல்லை, யாருக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பயத்தோடு முரண்பட மாட்டோம். உண்மையில் பயத்தோடு முரண்படுறது தான் பயம் நீடிக்கிறதுக்கான காரணமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயம் வருது என்ன ஆகிட்டோம், பயப்படுவோம்னு ஆகிட்டோம். பயப்படுவோம்னா இருந்துக்கிட்டு நம்ம பயத்தோடு சண்டை போடுறதுனால அது தீர்வே கிடையாது. நம்மளும் நம்ம தான் பயம். நம் பயம் வேறு, நம்ம வேறு. எப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் முழுமையடைகிறோம். முழுமையடையும் போது எதுவுமே அங்கே தங்கறது இல்லைம்மா. நம்ம முழுமை அடைகிறது தான் ஜீரோன்னு நம்ம சொல்கிறோம். ஜீரோ ஜீரோவே பாருங்கள், ஒரு பால், அதுதான் முழுமை. அது 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 மாதிரி தான் நம்ம என்ன முழுமை எப்போ அடைகிறோமோ அப்போ நம்ம ஜீரோ ஆகிட்டோம்னு அர்த்தம். எப்போ நம்ம போராடலையோ அப்போ தான் முழுமை அடைவோம். அதனால் பயம் இருக்குமோ, பயம் இருக்கிறது தான் உண்மை. அதுதான் பயம், பயம் இருக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஆமாம், பயமாக தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் போதும். சரி, ஓகேண்ணா. நீங்கள் இது சூழ்நிலை ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பொதுவாக சொன்னீங்க இந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தால் இது மாதிரி ஆகுதுங்கிறத இந்த நிகழ்வுகளோட சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நல்லா பண்ணலாம். அண்ணா, நான் இது ரமண மகரிஷியோட நான்யார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணும்போது வந்து நான் பண்ணும்போது வந்து புரி அந்த அமைதியான ஒரு இதுவை வந்து உணர முடியுது. அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து இந்த நினைவு யாருக்கு வருது, நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த நினைவு தன்னால மறையிறது புரியுது. ஸோ நான் எப்போ வந்து அதை விட்டுறனோ அப்போ திரும்பியும் வந்து பேக் டு இது இதுவாயிடுது. ஸோ அப்போ வந்து நம்மளோட பிறப்போட நோக்கமே வந்து தன்னை உணர்த்தல் தான் அப்படின்றது வந்து அது அது எல்லாரோட இதுவும் அதுதான் அப்படின்னு புரியும் போது ஓகே. அப்பனா வந்து தொடர்ந்து விசாரம் பண்ணிட்டே இருக்கலாம். வெளி செயல் எதுவுமே வெளி செயல் எல்லாமே மாயை அப்படின் போது அதுல சிக்கிக்காம தொடர்ந்து விசாரம் பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒண்ணு மட்டும்தான் வந்து தீர்வா இருக்க முடியும் நீங்க பாருங்க, வெளி செயல் தான் அப்படின்னு. மாயங்கிறீங்க. உண்மையில வந்து மனம் தான் மாயை. வெளி செயல் வந்து நிதர்சனமா நடக்கக்கூடிய விஷயம்தான். மனம் தான் வந்து மாயையா இருக்கு. நீங்க வந்து என்னன்னா, மனம்ங்கிறது வந்து அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த நான் யாருங்கிற சாரி. விசாரணை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க கவனம் வேற எங்கேயோ போறதுனால அந்த சமயத்தில் அந்த மனதில் வரக்கூடிய துன்பம் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த வேலைக்கு அந்த நான் யாருங்க விசாரணையை முடிச்ச உடனே என்ன ஆகுனா, முடிவு பழையபடிக்கு பிரச்சனை வந்துடுது. ஸோ நம்ம என்னன்னா, அது எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த கவலை வருதல், பயம் பயம் வருதல் எல்லாமே இயற்கையானது தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நான்யாருங்க விசாரணை கூட நீங்கள் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வரதெல்லாமே இயற்கையான எடுத்துக்கங்க. அதை மாற்றணும்னு முயற்சி பண்ண, இருக்கிற நிலையை புறக்கணிக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. இருக்கிறத வந்து நம்ம இருக்கிறது விடுபடணும் அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம ஸ்ட்ராங்காக அது முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அதுக்கு. அது இயற்கையானது தான் எடுக்கும்போது அது இறைமனமாக மாறுது. அது இறைவனுக்கு உண்டான தகுதியை வச்சுக்கிங்க நீங்கள். அதாவது என்னென்னா, மனம்ங்கிறது இறைவன் தான். அது வெளிப்படக்கூடியது எல்லாமே இறைத்தன்மை தான், இறை உணர்வு தான்.
அப்படிங்கும் போது அவன் முரண்படலனாவே போதும், எல்லாமே மாறக்கூடியது தான். சரிங்கண்ணா. அப்ப இறை உணர்வுன்னு சொல்றோம்ல, இறைவன் எதுக்காக வந்து பயத்தை கோவத்தை எல்லாம் வந்து வெளிப்படுத்தணும்? நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு பயமே வரக்கூடாதுன்னு ஒரு நீங்க இறைவன்கிட்ட வேண்டி வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பல சூழ்நிலைகளுக்கு நிறைய சிக்கல் வந்துடும். பயம் கூட உதவிக்கு தான் வருது. நாம் வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து இது ஒரு வெறிநாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, அது பல பேர்த்த கடித்து தொந்தரவு பண்ணிடுச்சு, அது துரத்திட்டு வருது உங்களை கடிக்கிறதுக்கு, ஒரு பயம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேகமாக ஓடுவீங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆவீங்க. ஒரு ஒரு 5 அடி சுவர் இருக்குது, நம்ம அந்த நமக்கு எனர்ஜி கிடையாது, 5 இன்ச் அந்த 5 அடி சுவரை எப்படி தாண்டதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிக்கல் வந்து ஒரு நாய் துரத்துன்னு வச்சிங்களேன், நாம் வந்து அது எப்படி தாண்டி முடிச்சுட்டு தான் யோசிப்போம், எப்படி இதை தாண்டணும் அப்படின்னு யோசிப்போம். நாம் யோசனை பண்ணி இந்த இடத்துல விசையை கொடுத்து இப்படி காலை தூக்கி இப்படி மேலே போட்டால் தான் அந்த உழுவுலாம் பார்க்க மாட்டோம். அந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? நம்முடைய ஆழ்மனதுலேருந்து எனர்ஜி வெளிப்படுது, அது கொடுக்கறதே இந்த பயம்தான். ஸோ எல்லா உணர்வுகளுமே ஒரு எனர்ஜியை தான் வெளிப்படுது. நாம் வந்து அந்த எனர்ஜியோடு சண்டை போடும்போது தான், எனர்ஜியோடு முரண்படும் போது தான் நம்ம நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு எனர்ஜியாக மாறுது. நீங்கள் அதோட முரண்படலை, அதனோட அங்கே சண்டை போடலை அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து உதவிக்கு வந்த எனர்ஜியாக மாறிடும். பயம் தேவைதானம்மா, ஒரு சிக்கலான சூழ்நிலை பயம் இருந்தால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இருட்டில் போகிறீங்க, உங்களுக்கு வழியே தெரியல, ஏதாவது பாம்பு இருக்குமோ, அங்கே ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை, பெரிய பள்ளம் இருக்குமோ, விழுந்துருமோங்கிற பயம் வந்தால் என்ன பண்ணுவோம் நாம? ஒரு டார்ச் லைட் எடுத்துக்குவோம், கொஞ்சம் கவனமா நடந்து. கவனமாக போவோம். நீங்கள் கவனமாக போகிறதுக்கு உதவியாக இருக்கா இல்லையா அது? ஸோ நீங்கள் வந்து இயற்கை தான் எடுத்துங்க, அங்கே எது நடந்தாலும் அது இயற்கைன்னு எடுத்துங்க, அவ்வளோதான். சரி, ஓகேண்ணா, நன்றி. ஓகே. சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா. சார், எனக்கு என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னுக்குட்டி ஒருத்தங்க வந்து பயமா இருக்கு பிள்ளைகளை நினைச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் என்னன்னா, எனக்கு வந்து 3 பசங்க. எனக்கு என்ன, என் மகன் பிறந்த 3வது பையன் பிறந்த உடனே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 3 ஆம்பளை பையன் இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னே சொல்லி வச்சுட்டாங்க. அது வந்து என் மைண்டுக்குள்ள இருந்து 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 எப்பவுமே ஒரு பயம், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ ஆயிருமோ வந்து பயந்துகிட்டே இருந்தேன். இந்த ஐயாவோட புரிதல், அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏஏ மீட்டிங் அதெல்லாம் இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன், எனக்கு இப்படி மனசுல பயமா இருக்கு, என் பிள்ளைகள் வெளியே பைக் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளே பயமா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க 3 பையன் நினைக்கீங்க, உங்க வீட்டுக்காரையும் சேர்ந்து 4 பையன் நினைச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, இதுவும் நல்லா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஐயாவோட புரிதல் வந்த பிறகு என்னன்னா, பயம் வருதா உடனே ஃபோன் பண்ணி எப்ப எங்க இருக்கீங்க, பத்திரமா வந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு, கடவுளை என்னால இதை சுமக்க முடியாது, நீங்க புடிச்சுக்கோங்க. ஐயா வந்து டோட்டல் மைண்ட்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை முதல்ல நிறைய இருக்கும் போது, சாமி என்னால இதை சுமக்க முடியல, நீங்க இதை புடிச்சுக்கோங்க, என் பிள்ளைல என்ன பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க, கடவுளே நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன். இறைவா என் பிள்ளைல பத்திரமா கூட்டிட்டு வந்துருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லி சொல்லி பழகி 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 அப்படி மாறிட்டு, இப்ப ஐயாவோட புரிதல் வந்த பிறவுமே அதையெல்லாம் மேல இருக்கமா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு டோட்டல் மைண்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுனால அதுவும் சரி, மறுபடியும் வரம் பெறுமோன்னு ஐயா ஒரு இதுல பேசினாங்க. அத கேட்டவுடனே ரொம்ப புரிஞ்சிட்டு, ஏன்னா நம்ம வந்து நினைப்பு, நம்மளோட நினைப்பு தான் பாதி அந்த பயத்தை உண்டாக்குது, அதனால நம்ம நினைப்ப மாத்திக்கிடணும், அதெல்லாம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவாங்க அப்படின்னு ஒன்று நினைப்பை மாத்தும் போது அதுதான் ஐயா வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா ஒரு தடவை நேரில் பார்க்கறதுக்கு சந்திப்பு திருச்செந்தூர்ல திருநெல்வேலியில் கிடைச்சிது. அப்பவும் நான் ஐயாட்ட இப்படிதான் பேசும்போதும் ஐயாட்ட சில கேள்விகளுக்கு பதில் அப்படிதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ரொம்ப அவரை சந்திக்கும் போது ரொம்ப எளிமையா, அதுவா சிங்கிளா ஒத்தையா தனியா வந்தாரு அப்படிங்கிறது, இவ்வளவு எளிமையா நம்மளுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, இதுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு பிரேயர். ஓகேங்கம்மா, ஓகேம்மா, நன்றிம்மா, மகிழ்ச்சி. ஓகேங்கம்மா. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஜெயன் பாபு, தன்னை முழுமையாக உணர்ந்தேன் என்ற நிலை உங்களது வழியில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல முழுமை, முழுமைனா என்னன்னா ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் பின்னப்படுறீங்க, நீங்கள் எப்போ அகத்தளவில் போராடுறீங்களோ அதுதான் பின்னம்.
ஏன்னா அகங்கிறதே ஒரு முழுமை தான். அங்கே வந்து நம்ம என்னதான் வந்து தாட் திங்கிங் அறிவு என்ன வேணால் சொல்லிக்கலாம், அது எல்லாமே அதனுடைய செயல்பாடை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக விளக்குறோம். மற்றபடி அகம் என்பது ஒரு முழுமையாக தான் இருக்குது. எப்போ அது பின்னமாகுதுன்னா, இது எனக்கு வேணும் வேணாம் நம்ம உள்ள அறிவு போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் முழுமை வந்து ரெண்டாக மாறுது. நீங்கள் உள்ளே போகிறாங்கனாவே நீங்கள் முழுமை தான். நீங்கள் முழுமையாக உணர்றேன்னா உணரக்கூடிய ஆள் யாருங்க? நீங்கள் எதையும் எப்போ நீங்கள் வந்து தனியாக உணராமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் முழுமையாக இருக்கிறீங்க. தனியாக உணர்கிற நேரம் எல்லாமே நீங்கள் முழுமையாக இல்லைன்னு தான் அர்த்தம். இது நம்ம இருக்கிறதே முழுமை தான். நீங்கள் உணர்றங்கும் போது உணரப்படும் பொருள் உணர்பவன் வந்துடுறாங்க, அங்கே ரெண்டு ஆயிடுது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரவாகமாக இருக்கிறது தான் முழுமையாக இருக்கிறது. அகத்தை பொறுத்தவரை நீங்கள் பிரவாகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக இருக்கீங்க, ஒன்னஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வந்து அகத்தில் ரெண்டாக பிரித்து இது வேணும் இது வேணானோ, இல்லை இதை சரி பண்ணணும்னு எப்போ இறங்குறீங்களோ, இல்லை நீங்கள் முழுமையாக உணர்வுன்னு முயற்சி பண்ணால் கூட என்னவா உணரணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் இமேஜினேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் முழுமைன்னு நினைக்கிறீங்க, அது தெரியுமா அதுதான் முழுமைன்னு. நம்ம எல்லாமே ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்ம தேடுறோம். இந்த கற்பனையில் தேடும்போது தான் நம்ம எல்லாத்தையுமே தவற விட்டுட்டு இருக்கிறோம். உண்மையில் நீங்கள் போராடாத ஒரு பிரவாகமாக இயங்கக்கூடிய மனம் தான் ஒரு முழுமையான மனம், அதுதான் முழுமையே. நீங்கள் டுயல்னஸ் அப்போ தான் வருது, வேண்டும் வேண்டாகும் போது தான் முழுமையே வருது. மற்றபடி போராட்டம் இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் தனியாக எதையும் உணராத போது நீங்கள் முழுமையாக தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்து சதீஷ்குமார், நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஏன் நான் சதீஷ், சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஆ ஸோ சொல்லுங்கள். இப்போது அந்த அகம்புறம்னு புரியுது, அகத்தில் செய்கிறதுக்கு எதுவும் செயல் இல்லை, அது டோட்டல் மைண்ட் விட்டுடுறோம். ஸோ இப்போ புறத்தில் நம்ம செயலாற்றிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த புறத்தில் செயல்பட முடியாத நிலைமை வந்துடுது. இந்த ஒரு ஒரு சம்பாத்தியம் வந்து இந்த உடல் நோயினாலேயோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலேயோ அது நின்றுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த புறத்தில் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா, எப்படி வாழ்க்கையை நகர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அது வந்து அகத்துக்குள்ள பூந்துட்டு அது ஒரு ப்ரெஷர், இப்போ அகத்துல புதுசாக கிரியேட் ஆன ப்ரெஷர், இந்த ரெண்டு ப்ரெஷரும் அதிக ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து அது வந்து ஒரு மனிதன் வந்து நிலைக்குலைய வைக்குது. ஸோ இதுக்கு உங்களுடைய விளக்கம் கொஞ்சம் இல்லை, சொன்னா அது கொஞ்சம் என்னென்னா, இருக்கும் ஐயா. நாம் வந்து இன்னொன்று அகத்திலிருந்து விடுபடுறதுக்காக நம்ம புறத்தில் செயல்படலை. புறத்தில் நம்ம தேவைக்கு செயல்பட்டுக்கிறோம். நம்மளால் செயல்படிய முடியாத ஒரு நிலைக்கு வரோம்னு வச்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையை அணுகிட்டு அது எப்படி நம்ம வந்து நம்ம மேற்கொண்டு நம்மளால் இதை செயல்பட முடியாது, நம்ம வந்து உதவியை ஆற்றினாலலாம் நம்மளை எப்படி நம்ம வந்து எந்த அளவுக்கு வெளியில் வந்து ஒரு நல்லபடியாக நம்ம வச்சுக்க முடியும். நீங்கள் செஞ்ச எல்லாமே நீங்கள் செயல்பட்டு தான் இது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்களால் செயல்பட முடியலையா, செயல்பட முடியாத நிலையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணி இப்போ என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். சரி, அதனால வந்து உங்கள் இயல்புக்கு உங்கள் அகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கிங்களேன். பார், நம்ம வேலையை நம்மளாலேயே செஞ்சிக்க முடியல, யாருடைய உதவியே எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடுது. இந்த நிலைமை எனக்கு தேவைதானா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இது இயற்கை தான், அது நேச்சர்னு எடுத்துங்க. அப்படி தான் யாருக்காக அப்படி தான் வரும்னு எடுத்துக்கிட்டு, நாம் அது அப்படி தான் வரும்னு தாட்டாக எடுத்துங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கடந்து போகும். நம்ம எப்பயுமே உள்ளே வந்து எந்த ரிஃப்ளெக்ஷனே வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றீங்கன்னா உங்கள் உருவத்தை கண்ணாடி காட்ட தான் செய்யும். மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அது பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதுவும் மறைஞ்சு போயிட்டு தான், அது கடந்து போயிட்டு தான் இருக்கும். எப்போ நீ நான் அகத்தை நீ வெளியில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அகத்தில் நான் ரொம்ப நல்லாவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் அது பிரச்சனையே. ஸோ ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வரத்தான் செய்யும், அது வந்து போகிறது தான் என்னுடைய நேச்சர். அது வரும்போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா வெளியில் அவங்களுக்கு வேறு என்ன வகையில் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க உதவியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டே ஆகுதுன்னு வச்சிங்களேன், அது நேச்சுரலாக வருது, நாம் உருவாக்கல, அதுவாக வருது. இப்போ நம்மளால் செயல்பட முடியல, நமக்கு இவ்வளோ பேர் உங்களுடைய உதவி தேவைப்படுது, நம்ம என்ன கைமாறாக செய்யப்படும் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லலாம். வெளியில் அது நீ அது வந்தால் தான் வெளியில் வேறு வகையில் எந்த வகையில் உதவி செய்ய முடியும். உங்கள்கிட்ட பொருள் நிறையா இருக்கா, அவங்க கஷ்டத்துக்கு நீங்கள் தீர்க்கலாம். ஸோ நம்ம வெளியில் செயல்படுறது நம்முடைய அறிவுபூர்வமாக செயல்படுங்க. என்ன மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நமக்கு உதவி செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும். நம்மளால் எந்த வகையில் உதவி செய்ய முடியும், நீ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச சொத்து இருக்கலாம், அல்லது நீங்கள் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம், அதை கொடுங்க. அகத்தை பொறுத்தவரை நேச்சர்னு எடுத்துங்க, இந்த பாதிப்பு வந்து நேச்சர் தான் எடுத்துங்க. நம்ம எப்பயுமே வெளியே செயல்பட்டுகிட்டே இருக்குங்கிற அவசியமும் கிடையாது. எப்படி வேணாலும் சூழ்நிலை மாறலாம், நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நம்ம கையிலேயே இல்லை இல்லை, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அகத்தில் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகேங்களாங்க. ஆ, சாலினி வாங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம்.
தேங்க்யூ ஹேமந்த். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட் டு சி யூ ஆஃப்டர் சோ லாங் சார். சார், எனக்கு என்ன இந்த கேள்வினா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுடுறோம்ல, அதுக்கப்புறமும் எழுகின்ற இந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப போதரிங்காகவே இருக்கு. அதுவா வந்தா கூட சில சமயத்துல எப்படின்னா அது ஒரு மாதிரி க்வெஷ்சனபிள் ஆயிருது, அது என்ன க்வெஷ்சன் கேட்கற மாதிரி இருக்கு. இப்ப எப்படின்னா, ஓ டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுட்டா எல்லாமே சரியாயிருமா? அது எத்தனை, இது எப்பவுமே உனக்கு சக்சஸ் வாங்கி கொடுத்துருக்குமா? அந்த மாதிரியான கேள்விகள் வருது. இப்போ இந்த டோட்டல் மைண்டுக்கு விட்டதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி எண்ணங்கள் எழும்புதுல, இதை எப்படி சார் ஓவர் கம் பண்றது? மேடம், நான் வந்து எதையெல்லாம் டோட்டல் மைண்ட்டை விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் கைவசம் இருக்கிற வேலையை நாம தான் செய்யணும். ஓகே. நம் கைவசம் இல்லாததை சுமக்க வேண்டாம். நம்மளால இப்போ எந்த அது சம்பந்தமாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓகே. சம்பந்தமாக நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அது நம்ம கைவசமே இல்லைன்னு சொல்கிறத தான் நம்ம டோட்டல் மைண்ட்டை விடுறோம். ஏன்னு ஆமாம். கேட்டிங்கன்னா, நம்மளால் தீர்க்க முடியாத விஷயத்தை, பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை சிறப்பானதாக இருக்காது. உங்களால் தீர்க்கக்கூடிய விஷயம்னா நீங்கள் அதை தீர்க்கலாம், தீர்க்க முடியாததை சுமக்கும்போது தான் அது பிரச்சனைக்குரியதாக மாறுது. ஸோ நம் கைவசம் இல்லாததை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து டோட்டல் மைண்ட்டை விட்டுறோம். அதான் எட்டியதை எடு, எட்டாததை கொடு அப்படின்னு ஐயாவுடைய 10 கட்டளைகள் ஒன்று வருதுங்கம்மா. எட்டியதை எடுனா நம் கைவசம் இருக்கிறத நாம தான் செய்யணும், நம் கைவசம் இல்லாத விஷயத்தை டோட்டல் மைண்ட்டை விட்டுறோம். டோட்டல் மைண்ட்டை விட்டுறோம் அப்படின்னா அது சரியாக தான் செய்யணும், அது நீ நினைச்ச மாதிரி தான் விளைவு வரணும்னு ஒரு ஆர்டர் போடுறது இல்லை, அதுக்கிட்ட ஒப்படைச்சிடறோம். நம்ம சரணாகதி ஆயிரும், ஒப்படைத்தல் தான் இது. நீங்கள் வந்து நான் நினைச்ச மாதிரி நீ வேலையை முடிச்சு கொடுன்னு நம்ம அங்கே விடலை. அவங்க நம்ம அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நாம விளைவு அது எது சரியானதோ அது நடக்கும் அப்படின்னு நம்ம அதை டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிடறோம். ஒப்படைச்சிட்டு நம்முடைய வேலையை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். இதுதான் டோட்டல் மைண்ட்டை விடுறது. இந்த ஆங்கிளில் விட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த குழப்பங்கள் ஏற்படாது. அதுக்கு நீ இந்த ஆங்கிளை விட்டு விட்டு அப்படின்னா இப்ப அந்த, ஹலோ சொல்லுங்க சார், அம்மா, சொல்லுங்க. எங்களை விடும்போது சார், இது இப்ப இப்ப இதுதான் டோட்டல் மைண்ட் கிட்ட முழுசா விட்டாச்சு, அதுக்கப்புறம் தான் சொல்றேன் அந்த எண்ணங்களை கேள்வியா எழுது. அப்ப இப்ப எப்படின்னா, நம்ம டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டா எல்லாமே சரியாயிருமா? அப்ப இது வந்து வேலிட் மாதிரி தானே சார் இருக்கு. அது வந்து கரெக்டாவும் போகலாம், இல்லைனாலும் இல்லை, ஆனாலும் நம்ம வந்து சரண்டர்ல இருக்கிறதுனால அதுவே நல்லதுன்னு நம்ம எடுத்தோம். ஆமாம்மா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து அது மறுபடியும் கேள்வி கேட்குறது தாட்டாக எடுத்துங்க. நம்மளை ஓகே. பொறுத்தவரை அது விளைவு எப்படி வந்தாலும் ஓகே, இயற்கையை வந்து பார்த்துக்கும். நமக்கு வந்து அது சுமக்க வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா அங்கே தீர்வு காண வேண்டிய தகுதி நமக்கு அங்கே இல்லை, நம்ம கைவசம் இல்லாத பகுதி. அதனால் நீங்கள் வந்து டோட்டல் மைண்ட் விட்டுட்டோம். விளைவு எப்படி வந்தாலும் அது இயற்கை சரியான விளைவை தான் கொடுக்குது. நம்ம எதிர்பார்த்த விளைவை தான் தருங்கிற அவசியம் கிடையாது, சரியான விளைவை கொடுக்கும். நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலையை நம்ம கவனத்தை செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படும் போது இந்த பிரச்சனையும் நம்ம சால்வேஷன் ஆகிடும் நமக்கு. நீங்கள் அது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கலைன்னா அது கேள்வி கேட்கும். என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், நீ விட்டுட்டா சரியாயிடுமா அப்படின்னா நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட் விடலன்னு அர்த்தம். மறுபடியும் ஓகே. சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த விளைவை யூகிச்சு பயப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓ, அது அது இந்த மாதிரி கேள்வி வர்றதுனால இந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த கேள்வி வந்தாவே என்ன அர்த்தம்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் டோட்டல் மைண்ட்டை ஒப்படைக்கலை. நீங்கள் டோட்டல் மைண்ட்டை சரியான செயலை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற விஷயம் இல்லை. டோட்டல் மைண்டை ஓகே. ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம வேலைக்காரன் மாதிரி நீ இந்த வேலையை முடிச்சு கொடு நம்ம கேட்கறது கிடையாது, அது நம் கைவசம் இல்லை. அந்த அதை செய்ய வேண்டிய வேலை வந்து டோட்டல் மைண்ட் தான் செய்யணும், நம்ம கையில் அது எது செஞ்சாலும் அது சரியானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து நம்ம ஒப்படைக்கிறது. ஸோ இந்த ஆங்கிளில் முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான கொரிஸ் எதுவுமே, கேள்விகள் எதுவுமே நம்ம மனசுக்கு வராது. ஏன்னா நான் முடிச்சிட்டோம், அதை ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டேன் நம்ம. ஆமா சார், ரைட்டு தான். அதுக்கப்புறம் தான் இந்த கேள்விகள் வருது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கப்புறமும் வந்துச்சுன்னா அத இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் வந்து விளைவு எப்படி வந்தாலும் ஓகேங்கிறது தான் டோட்டல் மைண்ட்டை விடுறது. அதுக்கப்புறமும் வருது, அது தாட்டாக எடுத்துங்க. அந்த தாட் அப்படி தான் வரும். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ அந்த சார். தாட்டை நீங்கள் திங்கிங்கே டெவலப் பண்ண வேணாம், விட்டுருங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் போறது உண்டு சார். அது இன்னும் பெரிய, இன்னும் தீர்க்கவே முடியாத பயத்துல கொண்டு போய் அதான் ரொம்ப பட பட போட சேர்ந்து வந்துடும் சார். என்னமோ இன்னைக்கே உலகம் ரெண்டாகிற மாதிரி இருக்கும் சார் அந்த மாதிரி டைம்ல. அது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாலுமே சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே.
சோபனா மேடம் நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார், வணக்கம்மா. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். ஓகேங்க. இப்ப நம்ம இந்த அகம் புறம் தெளிதல், இந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம். ஈவன் ஐயாவோட இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைன்னு கூட நம்ம சொல்லக்கூடாதா? அது ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது எதிராளி வந்து நம்ம கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்க நம்ம உணர்த்திட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களால வந்து நம்மளுடைய அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ஏதோ ஒரு இதா போயிட்டு இருக்காங்களே அப்படின்றது இல்லாம, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கவலைப்படு அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய பேச்சுக்கள் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு அகம் புறத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் அந்த இடத்துல நம்ம தங்குறோமோ, இப்போ வெளியூர் எங்கேயாவது ஒரு ரெண்டு நாள் தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மனிதர்களை நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு டக்குன்னு வந்து ஒரு நம்ம இந்த ஜெர்க்குன்னு சொல்லலாம், ஒரு டக்குன்னு ஒரு இது வருது. அந்த டைம்ல நம்ம இந்த அகம்புறத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஆயிடுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மனிதர்களை வந்து நம்ம அங்க வந்து அவங்கள இது பண்ற வேலை கிடையாது நம்மளுக்கு. ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து அவங்க வந்து இதை நீ ஃபீல் பண்ணியே ஆகணுங்கிற போல அவங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போகும்பொழுது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசினாங்க இல்லைங்களா, அவங்கள போல நம்ம வந்து அந்த ஒரு நிறைய தாட்ஸ் வர போல இருக்கும். திருப்பி அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தா தான், நம்ம சூழ்நிலைக்கு வந்த உடனே திருப்பியும் ஐயா சொன்னதெல்லாம் திருப்பியும் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு திருப்பியும் நிலைக்கு வர்றா போல தெரியுது. அதுதான் வந்து ஈவன் அந்த மாதிரி எதிராளியை நம்ம சந்திக்கிற டைம்லயும். கேக்குறீங்களா? ஆமா இங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு குளம்னு வச்சுக்கங்களேன், நம்ம தான் ஒரு அமைதியான குளமாக இருக்கிறோம். வரவன் சும்மா இல்லாமல் ஒரு கல்லை தூக்கி போடுறான், நம்மக்கிட்ட அலை வருது. நம்மக்கிட்ட வந்த அலையை நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அலை அதிகமாக தான் போகும். ஸோ நம்ம என்னென்னா, இது இந்த அலைங்கிறது அகம், அது அலை வரத்தான் செய்யும். ஒருத்தன் கல்லை தூக்கி போடுறான், அது ரொம்ப பெரிய அலையாக வருது, அது அடங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். ஒருத்தன் வந்து சின்ன கல்லாக போடுறோம், அது சின்ன அலை வந்து அடங்கி போயிடுது. அது இப்படி வேணால் வரட்டும், நம்ம அலையை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. நம்மளுடைய எதிராளின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க வந்து நம்மளை ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் நம்முடைய மனம் பாதிப்படையுது. இப்போ மனம் பாதிப்படைந்ததை ஒன்றும் அவங்க பண்ண முடியாது, அது ஏற்கனவே எடுத்துங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த எதிராளி எப்படி நம்ம டீல் பண்ணணும்னு பாருங்கள். அவரை டீல் பண்ண வேண்டிய அவரை டீல் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி நம்ம அவர்கிட்ட பேசி அவரை அனுப்பணும், அல்லது வந்து எப்படி அவரை நம்ம புறக்கணிக்கணும், தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம எப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத எப்படி நம்ம அவரை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் நோக்கி கவனிச்சிங்கன்னா அவரை டீல் பண்ணுறது அறிவுபூர்வமாக நம்ம டீல் பண்ணலாம். இதை விட்டுருங்க. நம்ம புலம்பணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இல்லை, அவன் அதான் ஒரு இது இருக்குது. விடுதலை அடைந்தவங்க வந்து யாருடைய கணிப்புக்குமே அடங்க மாட்டாங்க. புத்தர் வந்து, புத்தர் வழியில் போகிறாரு, புத்தர் மேலே ஒருத்தன் ரொம்ப கால் புணர்ச்சியாக இருக்கிறவன் வந்து வந்து என்ன பண்ணுறான், காரி துப்புறான் அவர் மேலே. அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறாரு, அமைதியாக இருந்து பார்க்குறாரு. அந்த சீடர்கள்லாம் பயங்கரமாக கோபம் வருதான். அவன் அப்படி காரி துப்புறான், நீங்கள் வந்து அவனை வந்து எதுவுமே அவனை எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன், அவன் நினச்ச மாதிரி நான் இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது எனக்கு? அவன் அவனுடைய இயல்பாக வெளிப்பட, அவனால் வார்த்தைகள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செயல் மூலமாக அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறான். அது வந்து நான் வந்து நான் அவன் நினச்ச மாதிரி நான் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன, உங்களை வந்து புலம்ப வைக்கணும்னு அவன் நினச்சா கூட, உங்கள் எதிராளி புலம்ப வைக்கணும்னு நினச்சா கூட அவன் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறான். நீங்கள் வந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை அறியாமல் ஏற்பட்டால் அது ஓகேன்னு எடுத்துங்க. தெரிஞ்ச விட்டு நம்ம என்னென்னா, இது எல்லாமே இயற்கை தான் எடுத்துட்டுனா அவனை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம். எப்பயுமே நம்ம வந்து நம்ம வெளியில் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா போதும், இது தன்னால் சரியாயிடும். இது வந்து விளைவு, விளைவுக்கான காரணியை சரி பண்ணுறது தான் முக்கியமே தவிர விளைவை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி. ஆ ஓகே ஓகே. லாஸ்ட் குவெஸ்டன் வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இது லாஸ்ட் குவெஸ்டன் முடிச்சுக்கோங்க. கார்த்திக் ராஜ் ராஜேந்திரன் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் கார்த்திக் பேசுறேங்க ஐயா, விழுப்புரத்துல இருந்து. விழுப்புரம் கார்த்திகா? கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் ஐயா, இந்த மாதிரி குவஸ்டின் வந்து இப்ப எல்லாரும் கேக்குறாங்களே ஐயா, டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டா கூட திரும்ப திரும்ப வந்து
ஒழுங்கா டோட்டல் மைண்ட் கிட்ட விட முடியல, தாட்ஸ் வந்து நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. நிறைய பேர் இந்த செஷன்ல கேட்டாங்க ஐயா. ஆமா இதே மாதிரி ஐயா கிட்ட வந்து ஒருத்தர் குஷின் கேட்டாரு, நான் அப்போ நானும் லைவ்ல இருந்தேன். அப்ப ஐயா என்ன சொன்னாரு, டோட்டல் மைண்ட் கிட்ட கூட உங்களை முழு மனதா உங்களால சப்மிட் பண்ண முடியல, அந்த சமயத்துல உங்களை நல்லா வச்சுக்கிற பொறுப்பே டோட்டல் மைண்ட் கிட்ட விடுங்க, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கு அப்போ அந்த நல்லா வச்சுக்கிற பொறுப்பே டோட்டல் மைண்ட் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்க, நம்மள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணதுல அந்த தாட்ஸ் வந்து அதோட பாதிப்பு குறைஞ்சு குறைஞ்சு எல்லா கிளாரிட்டி தானா வந்துடும் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. இது நான் ஒரு வருடமா பயன்படுத்தினாங்க இந்த கான்செப்ட. எனக்கு எனக்கு எங்கெங்க முடியலையோ, சரி இது நம்மளால முடியல இந்த விஷயத்தையுமே நம்ம டோட்டல் மைண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி இந்த கான்செப்ட்ல வந்திருந்தேங்க ஐயா, இப்ப எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குங்க ஐயா. நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதை ஷேர் பண்ணுங்க ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க எல்லாமே நீங்க எது வந்தாலும் சரி நீங்க அதை டோட்டல் மைண்ட் விட்டுறது தான் கரெக்ட். அது எதிரானதாக அது எதிராக எது பண்ணாலுமே அது பிரச்சனைக்குரியது தான். அதனால நீங்க சொன்னது ரொம்ப சரியானது தான். வெரி குட். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே. நன்றி. இந்த வகுப்பில் கலந்துட்டு உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை நாம் நிறைவு பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.